ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. இது 3 ஆண்டுகளுக்கு முன்பு என் குடும்பத்துக்கு வேண்டியவர்கள் அகத்தில் நடந்தது. ஒரு வரலட்சுமி பூஜை அன்று பெரியவா பக்தி அதீதமாக உடையவர்கள் எப்போதும் நாம சங்கீர்த்தனம், பூஜை, தேவாரம், திருவாசகம், பாராயணம். அவர்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை அன்று ஒரு சுவாசினியை சாப்பிட கூப்பிட்டு தாம்பூலம் அளிப்பதாக ஏற்பாடு. யாரை ஏற்பாடு செய்தார்களோ அவர்கள் வீட்டில் 6 மாதம் முன்பு ஒரு பெரிய தாளவுண்ணா இழப்பு. ஆம், அந்த அம்மாளின் 20 வயதே ஆன மகள் அகால மரணம். எழுந்திருக்க வெட்டாமல் போய் எந்த வீட்டுக்கும் வருவதில்லை, பேசுவதும் இல்லை. நல்ல சங்கீத ஞானமுடையவள், ஆனால் பாடுவதையே நிறுத்திவிட்டாள். அபிராமி அந்தாதி சஹஸ்ரநாமா தினமும் பாராயணம் செய்து வந்தவள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டாள். மனம் முடிந்தது. அவர்கள் சாப்பிட அழைத்ததும் தட்ட முடியாமல் வந்தாள். நோன்பாக இருக்கிறதே, ஒரு பாட்டு பாடச் சொல்லலாம் என்று கேட்க மறுக்காமல் அபிராமி அந்தாதி பாடத் தொடங்கினாள். சாப்பிட்டு தாம்பூலம் வாங்கிய பின் வீட்டுக்கு திரும்பி இவளை ஃபோனில் அழைத்தாள். உங்கள் அகத்தில் ஒரு வயதான கிழவர் கையில் கோல் வைத்து கொண்டு நடமாடுகிறார். நான் என் துக்கத்தில் பாடத் துவங்கிய போது அவரே என்னை ஊக்குவித்து பாடச் சொன்னார். அது யார் என்று கேட்டாள். அது எங்கள் குலகுரு காஞ்சி சங்கரர் என்று பதில் சொல்ல அவருக்கு எத்தனை வயதிருக்கும் என்று கேட்டாளாம். அவர் உயிரோடு இருந்தால் 127 வயது இருக்கும். ஆனால் சித்தி ஆகிவிட்டார் என்று சொல்ல, உங்காத்துக்கு பக்கத்தில் இருந்ததை பார்த்தேன், அவர் என்னிடம் பேசிய பிறகு என் துக்கம் குறைந்து மனதில் ஒரு சாந்தி ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லி உங்கள் அகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார். அவரை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாள். அன்று இரவே சொப்பனத்தில் வந்து அந்த விருந்தாளி பெண்ணிடம், உன் அகத்திற்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் சக்தி வழிபாடு நடைபெறுகிறது. அந்த வீட்டு வாசற்புறத்தில் பவழமல்லி மரம் இருக்கும். அதுதான் அடையாளம். அது ஆதிபராசக்தி வாய்ப்பாட்டு மன்றம். அது முதல் அங்கு சென்று சஹஸ்ரநாமம் அந்தாதி எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாள். மனம் லேசாகி கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு வந்ததும் அல்லாமல் காஞ்சி பெரியவாளின் அத்தியந்த பக்தியாகிவிட்டாள். அவர் சொப்பனத்தில் வந்து அதிஷ்டானத்துக்கு வர உத்தரவு கொடுக்க அங்கும் சென்று வழிபட்டிருக்கிறாள். பெரியவாளின் அத்தியந்த பக்தியாகிவிட்டது ஒன்றும் அதிசயமல்லவே. ஜெய ஜெய சங்கரா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.